பிரகாஷ்ராஜ் சார், உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தான், ஒரு நிமிஷத்தில் அப்படியே எல்லாத்தையும் களைச்சி விட்டீங்களே, சிதைச்சிட்டீங்களே சார். உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசலாமா இல்லை அப்படி போட்டிருக்கலாமா, இதை வன்மையாக கண்டிக்கிறோம் சார். பிரகாஷ்ராஜ் அந்த வார்த்தையை சொந்தத்தில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ராகுல் காந்தி ஐயா சொல்லியிருக்காப்புல, அவர் சொன்னதுலேருந்து குறிப்பெடுத்து பேரை குறிப்பிடாமல் குத்து மதிப்பாக போட்டு குத்தியிருக்காப்புல, குத்தியிருக்காரு. ஆனால் நீங்கள் குத்துனது இன்னாருதான்னு அவருக்கே தெரியலையா? ஏன் இந்தியாவுக்கே தெரியும். ஒரு பெரிய மனுஷனை இப்படி பேசலாமா சார்? உண்மையில் அந்த மனுஷன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஐயா, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் பொருத்தமாகவே இருக்கலாம். எந்த பக்கம் எடுத்து போட்டு பார்த்தாலும் பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தாலும் அந்த பேருக்கு இருந்தாலும் அதை பொது வழியில் சொல்லலாமா? பொதுவாக சொல்கிறதே தப்பு, அதை பொது வழியில் சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மனுஷன் பாவம் என்ன தான் பண்ணுவார்? கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குறப்பல அந்த ஹேஷ்டேக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமே. அவர் யோசிச்சு பார்ப்பார்ல, சே நமக்குன்னே கண்டுபிடிச்ச ஒரு பேர் மாதிரி இருக்கு. இல்லை அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு தமிழில் நான் என்ன சொல்ல, பீடை. இது அவ அதான் தமிழில் அந்த வார்த்தை. ஆனால் வேறு லாங்குவேஜில் அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரியாக கூட இருக்கலாம் இல்லையா? காலக்கேயர்கள் வாசையில் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுத்தமான வீரர் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் சொன்னது தப்பு சார். உண்மையில் அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் ஹேஷ்டேக்கை போட்டு இதுக்கு நீங்கள் நேரடியாகவே சொல்லிட்டு போயிருக்கலாமே. நேரடியாக அவர் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறாரு, இல்லை நீங்கள் கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அப்படி பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னார், யாரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார், எதுக்காக சொன்னார் பார்த்துருவோமா? பெண்கள் விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்ப்ளெண்டோரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். மதியம் நேர் வணக்கம், இது மதியம் தர்பா குத்தடி கூப்பி. நம்ம செல்லத்துக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு, பிரகாஷ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. என்ன சம்மன் அப்படின்னா, இந்த பிரணவ் ஜுவல்லரி அந்த மோசடி இருக்குல்ல, அந்த மோசடியில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. எந்த மாதிரியான பங்கு அப்படின்னா, அவர் அந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்கார். அந்த விளம்பரத்தில் நடித்ததுனால அவருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் இடையில் உள்ள அந்த உறவு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் அந்த ப்ராடக்டை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே அதை பண்ணியிருக்கணும். இப்போ அவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு அண்டர் டீலிங் கூட இருக்கலாம். அதாவது கொள்ளையடித்த ஏமாற்றப்பட்ட பொதுமக்களோட பணத்தில் அவருக்கு ஒரு பங்கு கூட போயிருக்கலாம், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவருக்கு ஒரு சம்மன் அமைச்சிருக்கு. இப்போ இப்படி ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, இந்தியாவில் எவனுமே விளம்பரப்படத்தில் நடிக்கவே முடியாது. இப்போ ஒரு இந்த ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு, அந்த சென்ட் பாட்டில் அடித்தா ஓரமாக இருக்க பிள்ளையெல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கணும்னு விளம்பரம் பண்ணுறாங்க. இதை நம்பி நானும் ஒரு 4 சென்ட் பாட்டிலெலாம் வாங்கியிருக்கேன். கூட இருந்தவங்க ஓடினது தான் மிச்சம், அவங்கெல்லாம் ஓடியே வரல. அந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கு. நான் பாட்டில் பேரை சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து இந்த அதர்பத்தி வச்சோம் அப்படின்னா சாமியே வருவார். இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் கொடுக்குறேன். காப்பித்தூளை குடித்தா காலையிலேருந்து உனக்கு நாள் வந்து சுபயோகமாக இருக்கும், பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அது அந்த பொடியை வச்சு நம்ம டீ குடிக்கிறோமா இல்லை கறிக்கு மசாலா பண்ணுவோமானு தெரியாது, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க அதில். ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் அவங்க நடிக்கிறவன் நடித்து கொடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். சின்ஸ் இந்த பேச்சை கொண்டாந்ததுனால எனக்கு இன்னும் சில டவுட்டுகள் இருக்குது. நேரடியாக எல்லாருக்குமே தெரிகிறது தான். முதல்ல எனக்கு பட்னு ஞாபகம் வந்தது உண்மையிலே ஃப்ரீடம் 251, அது வந்து ஒரு ஃபோனு. அந்த ஃபோனுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா? யாரை வச்சு அதை வியாபாரம் பண்ணாங்க தெரியுமா? எங்கள் ஐயாவை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. ஐயாவை வச்சு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட அதை வச்சு 7 கோடி, கிட்டத்தட்ட 7.5 கோடி இல்ட்டு 251 ரூபா போடுங்க, எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளவு அமௌண்ட்டு ஆன்லைனில் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான்.
சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் கூட கண்ணில் தெரியாது, படத்தை போட்டு காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் யாரை நம்பி போட்டாங்க தெரியுமா? அந்த 251 ரூபா, 251 ரூபான்றது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற பெட்ரோல் செலவு, டன், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த செலவை வாங்கிறதுக்கு அவங்க மாடலாக யூஸ் பண்ண மனுஷன், அந்த பெரிய மனுஷன் யார் தெரியுமில்ல? எங்கள் ஐயா, பிரதமர் ஐயா. எவன் ஓனர்னு இது வரைக்கும் தெரியாது, அந்த ஓனர் என்ன ஆனான்னு தெரியாது, அந்த காசு என்ன ஆச்சுன்னு தெரியாது. மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு அங்கேயாவது பரவாயில்ல, பிரணவ் ஜுவல்லரிக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஆட்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஆள், ஒரே மாடல், அதான் ஒரே நாடு ஒரே காடும்பாங்கள், அதே மாதிரி ஒரே மாடல், அவர் மட்டும்தான். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை நாளைக்கு பின்னைக்கு இந்த தங்க விளம்பரத்தில் நடித்தாங்க இல்லைங்களா, அவங்க நடித்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்களையும் சேத்தாப்புலத்துக்கு உள்ள போடுவோம் நடித்தவங்கள. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி தமிழ்நாளும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், இல்லைன்னா மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ரெண்டாவது விளம்பரம் எனக்கு ஐயாவோட அந்த படத்தை காட்டி போட்டது, இந்த பிஎம் கேர் ஃபண்டு, பிஎம் கேர் ஃபண்டு. அது முழுக்க இது இதையாவது பரவாயில்ல, அவங்க வேற வேற சொல்லி விற்றாங்க, ஃப்ரீடம் 251. இதில் பிஎம் கேர் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டு, அது ஐயா படத்தை காட்டி போட்டு வசூலிச்சாங்க இல்லை. அதுக்கப்புறம் கணக்கு கேட்டால் அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் தேவையே கிடையாது, உங்கள் கொடுத்ததோடு உங்கள் சோழி முடிஞ்சு போச்சு, ஆட்டிக்கிட்டு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதையே சொன்னாங்களே, அதுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? அந்த பணத்தை யாரை நம்பி கொடுத்தாங்க? யார் உங்கள்கிட்ட பணம் கேட்டால் தப்பு, கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்டால் கூடவா தப்பு? அது பச்சையாக ஏமாத்துறது இல்லை. பிஎம் கேர் ஃபண்ட் என்ன பிஎம் கேர் ஃபண்ட்? அன்றைக்கி ஊர் ஊராக கூவி கூவி விற்றாங்கல்ல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அள்ளி கொடுங்கன்னாங்க, அதை நம்பி பல பேர் உண்மையில் உழைச்ச காசை கொடுத்தாங்க. சில பேர் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, சரி ஐயா இதை என் பங்காக வச்சுக்கோங்க நம்ம பக்கம் வராதியே, அது வேறு ஃபண்டு. ஆனால் என் பங்கு இருக்கணும் நாட்டில் அப்படின்னு சொல்லி, என்னால் எவனுக்காவது முடிஞ்சால் என் பேரை சொல்லி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தால பாக்கெட்டில் கையை விட்டு அவனுக்கு போய் முட்டை அடிச்சு உட்காந்து, அதுக்கு யார் பேரை பயன்படுத்தினாங்க? இப்போ இந்த ரெண்டு பெரிய இதை வந்து ஸ்கேமுன்னு சொல்லலாமா? ஸ்கேமுன்னு சொன்னால் கூட குத்தமாகி போயிடும். இதை என்னன்னு நாங்கள் சொல்கிறது முதல்ல இல்லை, அதுக்கு போச்சு எங்களுக்கு புரியலை. இது ரெண்டுக்கு என்ன, இது ரெண்டுக்கு விளம்பர மாடலாக நடித்தது, அதான் முழுக்க முழுக்க இங்கே பிரணவ் ஜுவல்லரியில் பிரகாஷ்ராஜை நம்பி கூட போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பிரகாஷ்ராஜ் ஒரு பிராண்டு ப்ரமோஷனுக்காக போனார், ஆனால் இவர் பிராண்டுக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரியே உட்காந்துருந்தார். பிரகாஷ்ராஜோட ரோலுக்கும் ஐயா பிரதமரோட ரோலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பிரகாஷ்ராஜ் காசு வாங்கிட்டு நடிச்சிருப்பாப்புல, இவர் காசை நம்மக்கிட்டேருந்து வாங்கிறதுக்காகவே நடிச்சிருந்துருக்காப்புல. யோசிச்சு பாருங்க, இல்லை அப்படி தானே சொல்ல வரணும், அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது? இப்போ அடிச்சு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்களே, கணக்கெல்லாம் சொல்ல முடியாது வெள்ளா போடா சொன்னாங்கல்ல, இல்லைன்னு ஆயிடுமா? இன்னும் எவ்வளவோ இருக்குது சார் எடுத்து சொல்கிறது. அந்த ஐயா பேரை சொல்லி இங்கே லோக்கலில் கூட வசூல் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிரதமரோட இந்த திட்டத்தில் வாங்கித்தரேன், எனக்கும் பிரதமருக்கும் பயங்கரமான ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ஊருக்குள்ளே அவன் உங்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணதுனால உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க ஐயா. இல்லை அதுதான். ஸோ இதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் இதுக்காக ஒரு ட்வீட்டு போட்டாரா இல்லை வேறு எதுக்காவது ட்வீட்டு போட்டாரான்னு தெரில, அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கார், ஹேஷ்டாக் போட்டு பண்ணாத்தி பண்ணாத்தி அப்படின்னு போட்டு கீழே, இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக்ராசா, இதை இன்னும்வாடி நம்புகிற, கொஞ்ச நாள் டெவலப் ஆகிய நாட்டை எவ்வளவோ டெவலப் பண்ணுறேன் டெவலப் பண்ணுறேன், முதல்ல உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்ற மாதிரி போட்டு செம்மையாக பங்கமாக கலாச்சிட்டார். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நேரடியாக அவரை கேட்கவும் முடியாது, நீ என்ன தானே சொன்ன, என்ன சொன்ன, அப்போ நீங்கள் அதுதானா, உங்களுக்கே டவுட் இல்லையா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்றவாங்க. யாரை சொன்ன அப்படின்னா, நான் யாரை சொன்னால் உங்களுக்கு என்னங்க, என் மனசு புலம்புல நான் புலம்புறேன், சென்றலாக பொதுவாக சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து அதை உங்களுக்கு லேபிள் அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் அதை லேண்ட்மார்க்லாம் கொடுக்க முடியாது.
சொல்வாயில் புவிசார் குறியீடு உங்கள் பேருக்கு அந்த பேரை உங்கள் பேரில் புவிசார் குறியீடு பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஒன்றும் கேட்க முடியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே புழுங்கி தள்ளுறாங்க. மனுஷன் ஓங்கி அடிச்சிருக்கார். முதல்ல அந்த பணாத்தி அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையிலேயே வந்து நமக்கு தெரியாது. நமக்கு தமிழை தவிர வேறு என்ன தெரியும்? அதிகபட்சம் போனால் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் இங்கிலீஷ் தெரியும். இந்த பணாத்தின்ற வார்த்தைக்கு பேர் எப்படின்னா என்ன சொல்லுன்னா, அது காலை வச்சுச்சு அந்த இடம் நாசமாக போயிடும். இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் விழுந்த குண்டை கூட மோசமான ஒரு பயவை. புல் பூண்டு கூட முளைக்காது, குடும்பம் விளங்காது, ஒன்றா இருக்கிறவன் பிரிஞ்சிருவேன், நல்லா இருக்கவன் செத்துருவேன், இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ராசிக்கார பயபுரல் அணியும்பான் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள். நம்ம ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இம்சை ஏழ்றை பீரை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி யாரை சொன்னார் பிரகாஷ்ராஜ் அப்படின்றது தான் பெரிய கேள்வி. இப்போது பிரகாஷ்ராஜை இந்த விஷயத்தில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அவர் பிரகாஷ்ராஜ் யாரை வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிட்டு போட்டு, அது அவரோட மனசை பொறுத்தது. அது யார் யார் பட் அதே நேரத்தில் பல பேரோட மனசை உறுத்துறது. அது இவரை வந்து அவரும் கேட்க முடியாது, அவரும் வந்து ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாப்புல, அது வேறு. ஆனால் பதில் அந்த மனுஷன் நேரடியாக கூட சொல்லுவாப்புல. என்னைக்காச்சும் ஒரு நாள், இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த ட்வீட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போது பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு அந்த சம்மன் போன மாதிரி, ஐயா மோடி வீட்டுக்கு அந்த சம்மன் போகுமா? இப்போது ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு பல பேர் விளம்பரம் பண்ணுறாங்க. நாங்கள் போனோம், எங்களுக்கு குழந்தை வந்துச்சு. போன எல்லாருக்கும் குழந்தை வந்துருமா? வந்துருமா? வரலன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்கொயரி பண்ணுவீங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் விளம்பரத்தில் போய் நடிச்சா என்கொயரி பண்ணுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதான் பணத்தை ஏமாத்துறது மட்டும்தான் ஏமாத்துறதும் கிடையாது. யார் ஏமாத்தினாலும் என்ன ஏமாத்தினாலும் அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வி ஸ்டாண்ட் பை தட். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அது தண்டிக்கிறது யாரை தண்டிக்கணும், எதுக்கு தண்டிக்கணும், அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இவனை இந்த வழியில் போட்டு அடிக்கலாமா அப்படிலாம் யோசிச்சு சுய லாபத்துக்காக மட்டும் செய்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே வந்து மூக்கை பொத்திக்கிற விஷயமாக தான் இருக்குது. நாரும் பயங்கரமாக நாரும் பச்சையாக தெரியும். அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது வந்து நல்லதா கெட்டதா, அது உங்களுக்கு நல்லதா உங்கள், ஏன்னா எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் திருப்பி வரும். நல்லது பண்ணாலும் வரும், கெட்டது பண்ணாலும் பேக்ஃபயர் ஆக போகிறது உங்களுக்கு தான். இது நியாயமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் பிரகாஷ்ராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு காலத்தில் பயந்துருப்போம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த வேலையை பார்க்குறதெல்லாம் விட்டுவிட்டு வேறு உருப்படியான வேலை ஏதாச்சும் இருந்தால் புது ஐடியாவோடு வாங்க, நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்களும் நல்லா எடுத்து சொல்லலாம்.